வணக்கம் அன்பர்களே, எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலுடைய வாங்க ஈஸியாக ஹிந்தியில் பேசலாங்கிற ஸ்போக்கன் ஹிந்தி ப்ரோக்ராமுடைய ரெண்டாவது நாளான இன்னையிலேருந்து ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கிளாஸும் மூணு செஷனாக பிரியுது. மொதல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வொகாபுலரி செஷன். இதில் ஹிந்தியில் நமக்கு தேவையான புது புது வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் செஷன். முதல் நாள் படித்த வினைச்சொற்கள் வெர்ப்ஸை வந்து சென்டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இலக்கண பாட வாரியாக பார்க்கலாம். மூணாவது செஷன் வந்து நியூ வெர்ப் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக வினைச்சொற்கள் பார்க்க போறோங்கிறது மூணாவது செஷன். அடடா, அப்போ கிளாஸ் ரொம்ப நீளமாக இருக்குமே, இப்படி ஒவ்வொரு எபிசோடு மூணு செஷனாக இருந்ததுன்னா எங்களுக்கு பேர்டன் அதிகமாகுமே, நாங்கள் எப்படி அடுத்த எபிசோடுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற புதிய வேர்ட்ஸ் புதிய வெர்பு கிராமர் ஃபார்முலா எல்லாத்தையும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற கவலைப்பட பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்போக்கன் ஹிந்தி ப்ரோக்ராமில் நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் மொத்தம் மூணு லாங்குவேஜில் பண்ணுறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு எபிசோடும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு நாள் ஆகும். அப்போ மூணு லாங்குவேஜுக்கு மொத்தம் எங்களுக்கு ஆறு நாள் தேவைப்படும். இன்னைக்கு இந்த தமிழ் எபிசோடு முடிஞ்சிங்கன்னா அடுத்த தமிழ் எபிசோடு வர்றதுக்கு உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஆகும். இந்த அஞ்சு அல்லது ஆறு நாள் கேப்பில் நீங்கள் தனியாகவோ அல்லது உங்கள் நண்பர்களோடய சேர்ந்து ஓரல் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓரல் ப்ராக்டிஸ் தான் ஸ்போக்கன் ஹிந்திக்கு ரொம்ப தேவை. புரிஞ்சதா? வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செஷன் ஒன், வொகாபுலரி செஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நேரம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக பார்க்கலாம். ஹிந்தியில் டைம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து சமய், இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ், நாளை நேற்று இந்த ரெண்டுக்கும் ஹிந்தியில் வந்து கல், முந்தா நாள் நாளை மறுநாள் ரெண்டுக்கும் ஹிந்தியில் வந்து ஒரே வார்த்தை தான் பர்சோன். இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு அப், காலையில் அப்படிங்கிறதுக்கு சபேரே, மாலையில் அப்படிங்கிறதுக்கு ஷாம்கோ ஷாம் அப்படின்னு கூட சொல்லலாம், இரவு அப்படிங்கிறதுக்கு ராத்கோ ராத் கூட சொல்லலாம், தினமும் அப்படிங்கிறதுக்கு ரோஜ். பார்த்தா என்னங்க இது திடீர்னு ஹிந்தி எழுத்துலாம் வருது, எனக்கு ஹிந்தி எழுத படிக்க வராதே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி எனக்கு ஹிந்தி எழுத படிக்க வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்களுக்காகவே நாங்கள் பேசி ஹிந்தி, அதாவது அடிப்படை ஹிந்தி மற்றும் பேசி ஹிந்தி கிராமர், அடிப்படை ஹிந்தி இலக்கணங்கிற புது ரெண்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் புதுசு புதுசாக என்ன எபிசோடு ஏற்றுறோமோ அந்த டைட்டிலில் அதுவும் உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வாங்க மறுபடியும் நம்ம கிளாஸுக்கு போகலாம். அடுத்து வந்து எண்கள், நம்பர்ஸ். ஒன்றுக்கு வந்து ஏக், ரெண்டுக்கு வந்து தோ, மூணுக்கு வந்து தீன், நாலுக்கு வந்து சார், அஞ்சுக்கு வந்து பாஞ்ச், ஆறுக்கு வந்து சே அல்லது சக, ஏழுக்கு வந்து சாத், எட்டுக்கு வந்து ஆட். ஒன்பதுக்கு வந்து நவ், பத்துக்கு வந்து தஸ், பதினொன்றுக்கு வந்து கியாரக் கியாரா அப்படின்னு ஸ்போக்கன்ல சொல்லுவாங்க, பன்னெண்டுக்கு வந்து பாரக் பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பஜே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு மணிக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அதுதான் அர்த்தம். எட்டு மணிக்கு அப்படின்னா ஆட் பஜே, ரெண்டு மணிக்குன்னா தோ பஜே, அஞ்சு மணிக்கு அப்படின்னா பாஞ்ச் பஜே. கொஞ்சதா? அடுத்து வந்து காய்கறி வகைகளை பார்க்கலாம். காய்கறிக்கு வந்து ஹிந்தியில் வந்து தற்காரி சப்ஜி அப்படின்லாம் ஹிந்தி வார்த்தைகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு காய்கறியாக பார்க்கலாம். கத்திரிக்காய்க்கு வந்து ஹிந்தியில் பயங்கன் பேங்கன்னு நார்த் இந்திய சொல்லுவாங்க. வெண்டைக்காய்க்கு வந்து ஹிந்தியில் வந்து பிண்டி, தக்காளிக்கு வந்து டமாட்டர், வெங்காயத்துக்கு வந்து பியாஜ், கேரட்டுக்கு வந்து காஜர், தேங்காய்க்கு வந்து நாரியல். அடுத்து வந்து மேனஸ், ஆக்ஷன் மேனஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்ஷனை எப்போ எப்படி எங்கே பண்ணுறோங்கிறது மேனஸ்ன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு ஜல்தி, மெதுவாக அப்படிங்கிறதுக்கு தீரே தீரே, வேகமாகங்கிறதுக்கு தேஜ், அதிகமாக அப்படிங்கிறதுக்கு ஜாதா, கம்மியாக குறைவாக அப்படிங்கிறதுக்கு கம். பார்த்தாச்சா? அடுத்து வந்து இடங்கள், வீடுக்கு வந்து கர், ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்னு சொல்லலாம், பாட்டுசாலா வித்யாலய் கூட சொல்லலாம். அடுத்து வந்து நகரத்துக்கு வந்து ஷஹர், கிராமத்துக்கு வந்து காவ், ஊருக்கு வந்து பஸ்தி மொஹல்லா அப்படின்னு சொல்லுவாங்க.
தோட்டத்துக்கு வந்து பாக் பகிச்சா, சமையல் அறைக்கு வந்து ரசோயிகர், படுக்கை அறைக்கு வந்து ஷயன்கர். அடுத்து பழ வகைகள், பழத்துக்கு வந்து ஹிந்தியில ஃபல், பழங்களுக்கும் ஹிந்தியில ஃபல் தான். முதல்ல வந்து மாதுளம்பழம் அனார், மாம்பழம் ஆம், பப்பாளி பழம் பபீதா, திராட்சை பழம் அங்கூர், ஆரஞ்சு பழம் சந்த்ரா. இதோட இன்னைக்கு வொகாபுலரி செஷன் முடிஞ்சது. நாளைக்கு இதே கேட்டகரியில வேற சில வார்த்தைகள் பார்க்கலாம், அல்லது வேற கேட்டகரியில சில வார்த்தைகள் பார்க்கலாம். இதை நல்லா வீட்டில் படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த செஷன் போகலாம். முதல்ல இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கட்டளை வினை கமாண்ட் ஃபார்ம், சின்னவங்களை எப்படி கமாண்ட் பண்றது நம்ம முதல்ல பார்க்கலாம். நீங்கிறதுக்கு வந்து ஹிந்தியில தும், தூணு ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லலாம். குடி அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதோடைய கமாண்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா பிஓ. இதை அப்படியே நம்ம சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீ குடி அப்படின்னா தும் பிஓ, நீ பால் குடி அப்படின்னா தும் தூது பிஓ, நீ டீ குடி அப்படின்னா தும் சாய் பிஓ, நீ காஃபி குடி அப்படின்னா தும் காஃபி பிஓ. பார்த்தாச்சா, அடுத்த விருப்புக்கு வாங்க. கொடுத்தாங்கிறது நீ ஒரு புத்தகம் கொடு அப்படின்னா தும் ஏ கிதாப் தோ, நீ 2 ரூபாய் கொடு அப்படின்னா தும் தோ ருபியா தோ. இங்க 2 தோவையும் நம்ம குழப்பக்கூடாது, புரியுதா? ஓகே, அடுத்த வார்த்தை என்னது எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு லே, அதோட கமாண்ட் ஃபார்ம் வந்து லோ. இதை வந்து சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்ற பார்க்கலாம். நீ எடு அப்படின்னா தும் லோ, நீ புத்தகம் எடுத்துக்கோ அப்படின்னா தும் கிதாப் லோ, நீ டீ எடுத்துக்கோ தும் சாய் லோ, நீ பால் எடுத்துக்கோ தும் தூத் லோ, நீ பைசா எடுத்துக்கோ தும் பைசா லோ அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதே மாதிரி செய்யாத, அதாவது டோன்ட்ங்கிற வார்த்தைக்கு வந்து மத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, வெறுப்புக்கு முன்னால் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் பிளே, டோன்ட் சிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலையும் வெறுப்புக்கு முன்னாலே அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா மத்து பிஓனா குடிக்காத, மத்து கேளோனா விளையாடாத. இதை அப்படியே சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே 10 சென்டென்ஸ்னா லைட்டாக மாடிஃபை பண்ணுறோம். நீ காஃபி குடிக்காத, தும் காஃபி மத்து பிஓ, நீ அவனுக்கு பணம் கொடுக்காத அல்லது அவளுக்கு பணம் கொடுக்காத. அவனுக்கு அவளுக்கு ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் ஹிந்தியில, உசே. தும் உசே பைசா மத்து தோ. அடுத்தது நீ அதிகமா பால் எடுத்துக்காத அப்படிங்கிறதுக்கு தும் ஜியாதா தூத் மத்து லோ அப்படின்னு சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே, இப்ப குடி அப்படிங்கிறதுக்கு பிஓ, கொடு அப்படிங்கிறதுக்கு தோ, எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு லோ அப்படின்னு 3 வெறுப்பு அதனுடைய கமாண்ட் ஃபார்ம் பார்த்தாச்சு. அப்ப மற்ற வெறுப்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே கிடையாது. மற்ற எல்லா ஹிந்தி வெறுப்புக்கும் பின்னால ஓ அப்படின்னு ஒரு இழுத்த சேர்த்துக்கிட்டீங்கன்னா கமாண்ட் ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல 2 விஷயம் நீங்க நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னா ஹிந்தியில எந்த வெறுப்பெல்லாம் மெய்யெழுத்தோட முடியுதோ, அதாவது இக்கு இட்டு இத்து இப்புன்னு முடியுதோ, அந்த எழுத்து கூட எல்லாம் ஓ சேரும்போது அந்த 2 எழுத்தும் சேர்ந்து ஒரே எழுத்தா மாறிடும். இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பட் கே லிக், இந்த 3 வெறுப்பும் கடைசியில் பாருங்க, இட்டு இல்லு இக்குன்னு 3 மெய்யெழுத்தோடு முடியுது. இந்த 3 வெறுப்புலையும் இப்போ ஓ சேர்த்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. 1ஆம் கிளாஸ்ல நம்ம படித்த பாடம் தாங்க, பட்டு பிளஸ் பட்டு பிளஸ் பூ படோ படின்னு. கேள் பிளஸ் ஓ கேளோ விளையாடு.
லிக் பிளஸ் ஓ லிக்கோ எழுது. நான் அவளை மாத்தின போதும் அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் மற்ற கடைசியில் மெய்யெழுத்தோடு முடிகிற எல்லா வினைச்சொற்களுக்கும் கடைசியில் ஓச்சத்தை எழுகிற வேண்டிதான். உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். எழுந்திரு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் உட்டு, அது கூட ஓச்சேருங்க உட்டோ. சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னா ஜல்தி உட்டோ. உட்காரு அப்படிங்கிறதுக்கு பைட், இது கூட ஓச்சேருங்க பைட்டோ. இங்கே உட்காரு இதர் பைட்டோ ஐயா பைட்டோ. பாருங்கிறதுக்கு ஹிந்தியில் தேக், அது கூட ஓச்சேத்தீங்கன்னா தேக்கோ. அங்க பார்க்காத உதர் மத்து தேக்கோ அல்லது வஹா மத்து தேக்கோ அப்படின்னு நம்ம சின்ன சின்ன வாக்கியங்களை உருவாக்கலாம். சரி சார் ஓகே, வெறுப்பு வந்து மெய்யெழுத்தோடு முடிஞ்சீங்கன்னா ஓச்சேர்த்து எழுதிடலாம் சொன்னீங்க. சரி மெய்யெழுத்தோடு முடியலன்னு என்ன சார் பண்றது நீங்க கேட்கலாம். ரொம்ப ஈஸி, அப்படியே ஈ அடிச்சாங்க அப்படி தான். இப்ப பாருங்க லா பிளஸ் ஓ லாவோ அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதுதான். கா பிளஸ் ஓவோ காவோ, கா பிளஸ் ஓ காவோ, இதை அப்படியே சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பாருங்க. நீ பழம் கொண்டு வா, தும் ஃபல் லாவோ, நீ பாட்டு பாடு, தும் கானா காவோ, நீ அதிகமாக சாப்பிடாத, தும் ஜியாதா மத்து காவோ அப்படின்னு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது டைப் ஒன் கமெண்ட் ஃபார்ம், அதாவது கமெண்ட் ஃபார்ம் உடைய பொதுவான ஒரு வகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் டூ. இதில் வந்து நீனு அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஹிந்தி வார்த்தையான தூ, அது கூட ஹிந்தி வினைச்சொல்ல அப்படியே எழுதினா போதும். இது கூட வேற எந்த எழுத்து நீங்கள் சேர்க்க தேவையே இல்லை. உதாரணத்துக்கு நிறைய சென்டென்ஸ் பார்ப்போம். தூ ஆ, நீ வா. தூ கேள் மத், நீ விளையாடாத. தூ சோம் மத், நீ தூங்காத. தூ ஜல்தி சோ, நீ சீக்கிரம் தூங்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்முடைய இரத்த உறவுகளான நம்ம மகன் மகள் நம்ம பேரன் அவர்களை வந்து அதிகாரமாக நம்ம கட்டளைகிறதுக்காக இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து டைப் த்ரீ. இதில் வந்து என்ன பார்த்துக்கன்னா தூவோ அல்லது தும்மோ, இது கூட வெறுப்பு நம்ம எழுதணும். வெறுப்பு கூட ரே சேர்த்துக்கிடுவாங்க. அதாவது பார்த்தா தும் ஆரே அடே வாடா தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டென்ஸ்க்கு முன்னால் அரே சேர்த்துக்கலாம். தமிழ் அடையை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ சில சென்டென்ஸ் பார்ப்போவாங்க. அரே தும் ஆரே அடே வாடா வாடே, தும் கேள் ரே நீ இவ்வளோ ஆடுறா, தும் ஜல்தி சோரே நீ சீக்கிரம் தூங்குற. இந்த மாதிரி நம்ம நண்பர்களை அதிகாரம் பண்ணுறதுக்கும் உரிமையாக பேசுறதுக்கும் சின்னவங்களை வந்து கொஞ்சம் கூட அதிகாரமாக டா சேர்த்து பேசுறதுக்கும் இந்த வகை சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த செஷன் முடிஞ்சது. இன்னும் அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். நியூ வெர்ப் செஷன். ஃபர்ஸ்ட் வந்து உட்டா தூக்கு, லிஃப்ட் போல் பேசு, ஸ்பீக் கஹ் பதா சொல் டெல், சுன் கேள் லிசன் ஹியர், சுனா பாடு சொல்லு, அதாவது பாட்டு பாடு கதை சொல்லு அப்படிங்கிறதுக்கு இந்த வெர்பு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கோல் திற ஓபன். அடுத்து பந்து கர் மூடு நிறுத்து அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பந்துங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம். நாளைக்கு பந்து அப்படிங்கிற வேர்ல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வார்த்தை வந்து ஹம்ஸ் சிரி லாஃப், பேஜ் அனுப்பு செண்டு, பனா தயாரி சமை கட்டு உண்டாக்கு, அதாவது சமையல் ரெடி பண்ணுறது ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது பன் ஆகு பிகம், நீ டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகு அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஷுரு ஹோ ஆரம்பமாகு, டு பி ஸ்டார்டட், சினிமா நாடகம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்ப ஹோ அப்படின்னு இதை சொல்லலாம் நம்ம. கதம் ஹோ ஸ்டாப் முடிகிறது, எண்டுங்கிறது முடிகிறது, சினிமா நாடகம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் முடிகிறதுக்கு கதம் ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வெர்பு பார்த்தாச்சு இல்லையா, இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம்னா இன்னைக்கு 13 பார்த்துருக்கோம், நேற்று 22. இந்த மொத்தம் 35 வார்த்தைகளுக்கும் வெர்புகளையும் நீங்கள் சென்டென்ஸை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் வந்து பாருங்கள் பெரியவங்களை எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.